வணக்கம். சட்டமன்ற கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் மே மாதம் 19ஆம் தேதி என நாளை நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும், இன்று நாளை நாளை மறுநாள் 3 நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்த்துலாம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க இருக்க பட்டன் இருக்க பிடிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்து பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை கொட்டி தீர்க்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று வட உள் தமிழகத்தில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக இன்று தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடிமின்னக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் கூறப்பட்டது. குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. அதே போன்று தமிழகத்தில் மே மாதம் 19ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதியான 2 நாட்கள் தென்கிழக்கு அரபிக்கடல், லட்சத்தீவு, மாலத்தீவு, கர்நாடகா, கேரளா கடலோர பகுதியில், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதி, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் தென் தமிழக கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. ஆகையால் மே மாதம் 10ஆம் தேதி நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடி மின்னக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திருப்பத்தூர், நாமக்கல், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்கள் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. அதே போன்று வரும் 20 முதல் 22ஆம் தேதி தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கூறப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.